அன்பு வணக்கம். மனித உறவுகளில் பல்வேறு விஷயங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கி தலைமை பண்புகளை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். தலைமை பண்பு அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அது ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு கட்சிக்கு, ஒரு அமைப்புக்கு, எல்லா இடத்துக்குமே தலைமை பண்புங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த தலைமை பண்பு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிறவியிலே இருக்கும், அவங்கள தலைவரை உருவாக்க வேண்டியதில்லை. ஒரு தலைவருக்கான லீடர்ஷிப் குவாலிட்டிம்பாங்க, அது அவங்களுக்கு பிறவியிலே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர வர இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டுருவாங்க. சிலருக்கு அவங்க அனுபவங்கள் மூலமாக தான் வந்து அதை வளர்த்துக்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தலைமை பண்புக்கு என்னென்ன குணம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவங்களுக்கு இருக்க வேண்டியது தெளிவு. நம்ம எதுக்காக இதை வழிநடத்த போகிறோம், அப்போது நோக்கம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, புத்தர் சொல்லுவார், ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது அவனது எண்ணங்கள், எண்ணங்கள் மட்டும்தான் செயலாக மாறுது. அப்போ நம்ம எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் செயலாக மாறுது. அப்போது ஒரு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவருக்கு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். அது மட்டும் பத்தாது, நம்ம என்ன நினைக்கிறோங்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுருக்கணும். தனது நோக்கத்தை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு ஒரு தலைவருக்கு தெரிஞ்சுருக்கணும். இல்லைன்னா யார் பின்தொடர்ந்து வருவாங்க, இவர் என்ன சொல்கிறானே புரியலன்னு வைங்க, எப்படி அதை ஏற்றுக்கிடுவாங்க? அப்போது ஒரு தலைமை பண்பில் மிக முக்கியமானது கொள்கையில் தெளிவு, மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த திறமை, இது இருக்கணும். அடுத்தது தள்ளி போடாமை, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேண்டாம், அது ஒரு நல்ல தலைமைக்கு அடையாளம் இல்லை. ஒரு தலைமை அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டிய நேரத்தில் அந்தந்த வேலைகளை செய்யணும், அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான இன்னொரு குணம். அடுத்தது கொள்கை உறுதி அப்படிம்பாங்க. அது என்ன சொல்கிறது, அதை தான் எடுத்துக்கிட்ட அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது. இப்போ வடலூர் வள்ளலார் இருக்கார், வள்ளலாருடைய பாதை கருணை அன்பு, அந்த நோக்கத்தை சார்ந்த அவருடைய பாதை இருந்தது. மகாத்மா காந்தியினுடைய பாதை, அவர் கொள்கை, இந்த நாட்டுக்கு விடுதலை வேணுங்கிறது லட்சியம், அகிம்சை முறையில் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவர் வச்சுக்கிட்ட பாதை. இன வெறியிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று நினைத்தவர் நெல்சன் மண்டேலா. அது அவருக்கான கொள்கை, கொள்கையில் இருக்கிற தெளிவு. அப்போ ஒரு தலைவருக்கு கொள்கையில் தெளிவு, அதை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அந்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் சொன்னால், நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கிற இந்த பாதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னவாக மாறும், அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவாக இருக்கும், அதுக்கு நம்மளை எப்படி பக்குவப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி தொலைதூர சிந்தனை, ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு தலைமை பண்புகளில் மிக முக்கியமானது. நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன, அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் என்ன, பல நிறுவனங்களில் ஒரு வச்சுருப்பாங்க, இந்த இதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சாகணும். ஏன்னா வந்து அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரு தலைமை பண்பு முக்கியமான விஷயம். நீங்கள் எப்போவுமே அந்த குறிக்கோள் வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த காரியத்தை ஜெயிக்கவே முடியாது. அது தலைமை பிரதிநிதி குடும்பமாக இருக்கட்டும், ஒரு தலைமையாக இருக்கட்டும், அது கட்சியாக கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தன்னுடைய பாதையில் ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்கணும் தலைமை பண்புக்கு. அப்புறம் முடிவு எடுக்கும் திறமை. நிறையா பிரச்சனை இருக்கும், கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு பல பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அந்த முடிவெடுக்கும் திறமைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சாதுரியமான விஷயம். அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களிலே தெளிவான முடிவெடுக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய அந்த திறமை தலைமை பண்புக்கு மிக அவசியமாக இருக்குது, அதை வளர்த்துக்கணும். சரி, எல்லாம் திறமையெல்லாம் இருக்குதுங்க, கொள்கை பிடிப்பில் இருக்குது, எல்லாம் இருக்குது, இது இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால், இத்தனை இருந்தாலும் மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, என்ன தெரியுங்களா, நேர்மை. நேர்மை இருந்தால் தான் இத்தனை காரியங்களுக்கும் பேர், கொள்கை பிடிப்பு, கொள்கையில் தெளிவு, தீர்க்க தரிசனம்,
எல்லாமே இருக்குது. இந்த நேர்மை ஒன்று தான் வந்து நம்மை கடைசி வரை காப்பாற்றும். இந்த நேர்மை போயிடுச்சுன்னு வைங்க, மற்ற எல்லாமே அவசியம் இல்லை. ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது அது எப்படிப்பட்ட நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு முதல் நேர்மையாக இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னாங்க சமீபத்தில், சாட்சி சொல்ல ஆள் இல்லாத இடத்தில், சாட்சி சொல்ல ஆள் இல்லாத இடத்தில் ஒழுக்கமாக நடக்கிறவனே ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம். யாருமே இல்லை அப்பவும் தப்பு பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல மனுஷனுக்கு அடையாளம். அந்த மாதிரியான பண்புகளை ஒரு தலைமை பொறுப்பிற்கு வளர்த்துக்கணும். அந்த மாதிரி இருந்தாச்சும் ஒரு நிறுவனமாகட்டும், ஒரு கட்சியாகட்டும், எல்லா விஷயத்துலேயுமே வந்து நினச்ச காரியத்தை அடைய முடியும். தலைமை பண்புகளை வளர்த்துக்கணும். புதிய புதிய செய்திகளை படிக்கணும். இன்றைக்கி என்ன, ஏன் ஜெயித்தாங்க, இவங்க பின்னோக்கி போனாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். இது தலைமை பண்புகளை வளர்ப்பதற்கு எல்லாருக்கும் பயன்பாடாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள், தலைமை பண்பை வளர்த்துக்கொள்ளுங்கள். குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் எல்லா வகையிலும் பயன்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.